கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதா என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதா என்னை தாங்குகின்றது

உங்கள் கடிதங்களுக்காக உங்களுடைய தொலைபேசி அழைப்புகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் அவைகளுக்காக நாங்கள் எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் உங்களுடைய வேண்டுகோள் நாங்கள் இந்த நிகழ்ச்சி கிரேசியஸ் வேர்ட் என்ற யூடியூப் சேனலில் பதிவேற்ற செய்யப்படுகிறது நிகழ்ச்சிகளை மீண்டும் நீங்கள் கேட்டு பார்த்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு ஊக்கப்படுத்துகிறோம் இந்த நாளிலும் கூட ஞானமுள்ள பேச்சு அல்லது ஞானமும் பேச்சும் என்ற செய்தியை கேட்க நம்மளதை ஆயத்தப்படுத்தலாம் நம்முடைய செய்தியாளர் திருவலார்த்தி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேஜி ஜி ஸ்கூல் ஆஃப் இயக்குனருமான ராஜா பிரியமானவர்களே ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை வாழ்த்து இந்த வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன் அருமையானவர்களே நீதிமொழிகள் புஸ்தகத்திலிருந்து ஞானத்தை குறித்து நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டே இருக்கிறோம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அப்போ கர்த்தருக்கு பயப்படுதலினால் வருகிற ஒரு ஞானம் இருக்கே அது நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது நான் அடிக்கடி சொல்லுவதை போல மீண்டும் ஒருமுறை இந்த பூமியிலே பிறக்காமல் மறித்த பிற்பாடு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு இந்த வேத புஸ்தகம் தெளிவான வழி காட்டுகிறது அதற்கு ஞானம் தேவை அது கர்த்தருக்கு பயப்படுகிறதனால் வருகிற பைபிள் ஞானமாக அது நமக்கு இருந்தால் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக நமக்கு வேதம் வழிகாட்ட உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து கடந்த கால பாவத்தை விட்டு மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நாம் இருதயத்திலே விசுவாசத்தை வாயினாலே அறிக்கையிட்டு பாவம் மன்னிப்புக்கென்று பாவம் கழுவப்படும்படியாக கிறிஸ்துவின் இரத்தத்தில் அடையாளமாக தண்ணீரிலே முழுகி எழுந்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு கூட எழுந்து கர்த்தரால் அவருடைய சபையிலே சேர்த்து கொள்ளப்படுகின்றதை நாம் கற்றுக்கொள்வது பரலோகத்தின் ஞானமாக இருக்கிறது ஏன்னா இது பரலோகத்துக்கு போகிற விஷயத்தை பற்றி பேசுகிறது அது பைபிளிலே இருக்கிறது அதை பற்றி நாம் தெரிந்து கொள்வது எவ்வளோ பெரிய கிருபையும் இஸ்லாக்கியமாக இருக்கும் இப்படி பரலோகத்தில் போய் நித்தியமாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிற யாரானாலும் அவர்கள் இந்த பைபிளிலே சொல்லப்பட்ட காரியத்தை கற்றுக்கொள்ள ஆர்வம் உள்ளவர்கள் அப்ப இந்த பூமியில வாழ்ற வரைக்கும் ஞானம் உள்ளவங்களா வாழணும்னு விரும்புகிறார் எப்படிப்பட்ட ஞானம் ஒன்று உலகத்துக்குரிய ஞானம் இன்னொன்னு கடவுளுக்குரிய ஞானம் நான் கடந்த பாடத்தில் இவைகளை சொல்லி முடித்தேன் அவைகளை நான் இந்த பாடத்திலே நான் தொடர விரும்புகிறேன் இரண்டு வகையான ஞானம் இங்கே பேசப்படுகிறது என்ன ரெண்டு வகையான ஞானம் ஒன்று பூமிக்குரிய அல்லது உடலுக்குரிய ஞானம் என்ன சொல்லி ஞானம் என்கிறார் அதே என்ன முடிக்கிறார் பரத்திலிருந்து வருகிற ஞானமோ நாம கற்றுக்கொள்ள வேண்டியது பறத்திலிருந்து வருகிற ஞானம் எப்படிப்பட்டது என்றும் பேய்த்தனத்துக்கு அடுத்த பூமிக்குரிய ஞானம் எப்படிப்பட்டது என்றும் நாம் கற்றுக்கொண்டால் தான் நம்முடைய ஆத்துமா மோட்சத்தை அடைவதற்கு பரலோகத்தை அடைவதற்கு ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் என்று சொல்லப்பட்ட அந்த நிலையை நாம் அடைவதற்கு இந்த வேதத்தின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம் சரி இந்த ரெண்டு வகையான ஞானத்தை நாம் தொடர்ந்து படிக்கலாம் பூமிக்குரிய ஞானத்தை பைபிள் சாதாரண ஞானம் என்று சொல்லுகிறது இது பேய்த்தனம் அல்லது பேய் பிடித்த ஞானம் என்று கூட அவ்வளவு அழுத்தமாக யாக்கோபர் சொல்றார் அப்போ அதில் ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இது ஒவ்வொரு தீய நடைமுறையினாலே உருவாக்கப்படுகிறது இந்த பேய்த்தனத்துக்குரிய ஞானம் சரி அது ஒன்று ரெண்டாவது பரத்துக்குரிய ஞானம் பரிசுத்த ஞானம் பைபிள் ஞானம் கடவுளுடைய ஞானம் நம்மை படைத்தவருடைய ஞானம் அது மனத்தாழ்மையுடன் செயல்படும் அந்த செயல் என்பது தூய்மையான பரிசுத்தமான செயல்களை வெளியே கொண்டு வர கொண்டு வர நாம் பரத்தின் ஞானத்திலே வளருகிறோம் என்று அர்த்தம் நாமளே அளவுகோல வைத்து பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் அது என்ன செய்யுமா நற்கனிகள் நல்ல கனிகள் நிறைந்தவைகள் என்று சொல்லப்படுகிறது நாம கேட்கக்கூடிய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா அல்லது நாம் பேசக்கூடிய வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா நாம் பேசுனா நம்ம தரோம் என்னான்றத அடுத்தவங்க கவனிச்சிடலாம் ஏன்னா பேச்சும் ஞானம் என்பதை படித்து கொண்டிருக்கிறோம் விஸ்டம் அண்ட் ஸ்பீச்சை பற்றி படித்து கொண்டு இருக்கிறோம் அப்போ பறத்திலிருந்து வருகிற ஞானம் ஒன்று இருக்குது லௌகீக ஞானம் உலகத்துக்குரிய ஒரு ஞானம் என்று இருக்கிறது அது பரிசுத்த ஞானம் இது பெய்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்று சொல்லி பிரித்து பார்த்தோம் இப்போ நாம் அதை கவனிக்கிறோம் என்னன்னா நாம பேசுற பேச்சு என்னிடத்தில் பரிசுத்த ஞானம் இருக்கிறதா பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் இருக்கிறதா என்ற என்னுடைய கேரக்டரை என்னுடைய உண்மை தன்மையை என்னுடைய பேச்சு வெளிப்படுத்தும் அதே தான் வயஸ் அதே மாதிரிதான் எதிர்ப்புறத்தில் இருக்கிற யாரோ ஒருவர் பேசுகிறார் அவங்க மேல நம்ம எரிச்சப்பட்டு பிரயோஜனம் இல்லை அவங்கள மீறி நாம ஒன்றும் செய்ய முடியாது அவங்க பேசுகிற பேச்சு நன்மையா இருந்தா அது சமாதானமும் அமைதியும் இணக்கமும் உள்ளதா ஒரு பேச்சு வந்தா அது பரிசுத்த ஞானம் பிரிவினையும் வெறுப்பும் குரோதமும் பட்சவாதமும் உள்ள வார்த்தைகளாக வருகிறதே என்றால் அது பேய்த்தனத்துக்கு கடுத்தது என்று பேச்சிலிருந்தே நாம் கண்டுபிடித்து விடலாம் பேச்சு இரக்கமுள்ளதாக இருக்கிறதா என்னுடைய பேச்சு அல்லது பழி வாங்குகிறதாக இருக்கிறதா பொதுவா சிரிப்புக்காக இந்த வார்த்தையை சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பொண்ணை பத்தியோ ஒரு மாப்பிள்ளைய பத்தியோ விசாரிக்கிறப்ப சொல்லுவாங்கலாம் நல்ல குடும்பம் அருமையான குடும்பம் நல்ல படித்தவங்க ரொம்ப அருமையானவங்க என்ன எப்பயாவது கோவப்பட்டா ரொம்ப மோசமா நடப்பாங்க மற்றபடி ரொம்ப நல்ல குடும்பம் அப்படின்னு இதுக்கு பேர் என்ன அர்த்தம் அப்ப நம்முடைய பேச்சு இரக்கம் உள்ளதா இருக்கணும் இல்லை பழி வாங்குறதா இருக்கணும் ரெண்டுமே கலந்து இருக்க முடியாது ரெண்டுமே கலந்து இருந்தா நம்ம இன்னும் சரியில்லாத நிலையில இருக்கிறோன்னு எனக்கு வசனம் அடையாளம் காட்டுகிறது நம்முடைய பேச்சின் நோக்கம் ஆறுதல் அளிப்பதா அல்லது கோபப்படுத்துவதா அல்லது கோபப்படுவதா இது ரெண்டையும் பகுத்து பார்க்கலாம் நான் பேசுகிற பேச்சை மக்கள் கேட்டால் இல்லை அடுத்தவங்க கேட்டால் அவர்களுக்குள்ளே அல்லது பிறர் பேசுவதை நான் கேட்டால் எனக்குள்ளே தெய்வீக நடத்தையை உண்டாக்குகிறதா அல்லது கிளர்ச்சி உண்டாக பிரச்சனை உண்டாகுவதற்கு ஊக்குவிப்பதை போல இருக்கிறதா இப்படி ரெண்டையும் பிரித்து பிரித்து பார்த்தோன்னா நாம் லௌகீக ஞானத்தினாலே இருக்கிறோமா அல்லது தேவனிடத்திலிருந்து வருகிற பரலோக ஞானத்தினாலே வழிநடத்தப்படுகிறோமா நீதியை கற்றுக்கொள்ள பேசப்படுகிற பேச்சு பரலோகத்திலிருந்து வருகிற ஞானம் ஏமாற்றுவதற்காக பிறர் நஷ்டம் அடைவதற்காக பிறருக்கு தீமை உண்டாக்கத்தக்கதாக என்னுடைய பேச்சு அமையுமே என்றால் அது லௌகீக ஞானம் நான் கடந்த பாடத்திலேயே உங்கள்ட்ட சொன்னேன் அதை நான் இப்போ ஞாபகப்படுத்துறேன் ஒரு பேச்சு நல்லதையும் உண்டாக்கும் தீமையையும் உண்டாக்கும் பேச்சுக்கு சக்தி இருக்கிறது வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது சொற்களுக்கு அதிகாரம் இருக்கிறது ஏனென்றால் வாழ்வும் சாவும் இருந்து வருகிற வார்த்தையில் இருக்கிறது என்று இந்த நீதிமொழிகள் புத்தகத்திலே ஞானி சொல்லுகிறார் கவனிப்போம் பாம்பு குட்டிகளே நீங்கள் இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள் அப்படி அப்பட்டமா ஏசி சொல்லிட்டாருங்க நான் நல்லதை பேசினேன்னா நான் நல்லதை மனசுக்குள்ள வச்சிருக்கேன் நான் தந்திரமா பேசினாலும் சரி சாப்டா பேசினாலும் சரி ஹார்டா பேசினாலும் சரி அழுத்தமா பேசினாலும் சரி சிரிச்சுக்கிட்டே பேசினாலும் சரி கோபமா பேசினாலும் சரி விளைவு என்னான்னு கணக்கு போட்டு பார்ப்போம் நல்ல விளைவை உண்டா காட்டி நான் பொல்லாதவராக இருக்கிறேன் என்பதை இயேசு என்னிடத்திலே தெளிவாக பேசுகிறார் கவனிப்போம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அவளைதான் வாய் தானா பேசாது அது இருதயத்தின் என்ன இருக்குதோ அதை தான் பேசும் கட்டியில் இருக்கதான கரண்டியில் வரும்னு வாங்க அப்ப நம்ம இதயத்துக்குள்ள என்ன அனுப்பணும் ஏசாய் அவனுடைய புஸ்தகத்தை பற்றி கடந்த பாடத்திலே படிப்போம் ஐம்பத்தி நாலாம் அதிகாரத்தில் காலையிலே எந்திரிச்சு உட்காந்து உங்களுடைய வார்த்தையை கற்றுக்குறேன் ஐயா நீங்கள் பேசுங்க ஐயா நான் ஞானிகளுக்கு ஒப்பாய் நடக்கத்தக்கதான் நான் உங்கள்கிட்ட உட்காந்து கற்றுக்குறேன்றாங்க அப்போ வசனத்தை நிறைய இதயத்துக்குள்ளே அனுப்ப அனுப்ப அது நம்முடைய வாயின் வார்த்தைகளாக வரும் இல்லாட்டி உலகத்தின் ஞானமும் உலகத்தின் அனுபவமும் எங்கள் அப்பா அம்மா எங்கள் தாத்தா எங்கள் வாத்தியார் எங்கள் மேதை எங்க அறிஞர் இதுல திறமசாலி இதுல பெரிய பட்டம் வாங்கினவர் அவங்க சொல்லி கொடுத்தாங்கன்றது நம்ம உள்ளத்துல நிறைந்திருந்தா அப்படிப்பட்டவைகள் வெளியே வரும் அல்லது வரும்பிளை நான் கவனமா படிச்சு மனசுக்குள்ள பதிய வைத்தா அப்படிப்பட்டவைகள் வரும் இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும் அடுத்த வசனத்தை கவனிப்போம் நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான் இப்ப இருதயம் அல்லங்க பிரச்சனை அந்த இருதயத்துக்குள்ள உள்ள போறதுல நாம கவனம் செலுத்தணும் பாத்தீங்களா அதுலதான் பிரச்சனையே அதுக்கேத்த மாதிரி பேச்சு இருக்கும் அந்த பேச்சு ஞான நிறைந்த பேச்சா இருக்கும் கவனிப்போம் பொல்லாத மனுஷன் பொல்லாத புக்கிஷத்திலிருந்து பொல்லாதவில் எடுத்து காட்டுகிறான் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் சிக்கல் மாதிரி ஒரு நிலையில கொண்டாந்து இயேசு நிறுத்திட்டாரு பாருங்க பேச்சு வார்த்தை சொல்லு ஞான நிறைந்த பேச்சு ஞான நிறைந்த வார்த்தை வா ஞான நிறைந்த சொல்லு அது பரிசுத்த ஞானமா அல்லது லௌகீக ஞானமா அப்படின்னு ஒப்பிட்டு பார்த்தா இது எல்லாத்துக்குமே நியாய திருப்ப நாளில் போய் கணக்கு ஒப்புவிக்கணும்னு சொல்லிட்டார் கவனிப்போம் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே நீதிமன்றம் என்று தீர்க்கப்படுவாய் அண்டர்லைன் பண்ணுங்க அண்டர்லைன் பண்ணுங்க நியாய தீர்ப்பு வந்து கடவுள் நம்ம மேலே எதையும் திணிக்க மாட்டார் நாம பிறக்கிறப்பையே நீ நரகத்துக்கு தான் போவ நீ கஷ்டப்பட்டு தான் போவ நீ பாவியா தான் போவ நீ வீணா தான் போவ இதுதான் உனக்கு விதிக்கப்பட்டது என்று தீர்க்கிறது அல்ல பைபிளினுடைய தீர்ப்பு நான் நரகத்துக்கு போனும் நான் பரலோகத்துக்கு போகணும் நான் என்ன செய்யணும்னு முடிவெடுக்கிற உரிமையை எனக்கு கொடுப்பது பைபிள் என் மேலே எதுவும் திணிக்கப்படுவதில்லை இதுதான் பைபிள் போதனை ஏன் இதை இந்த நேரத்தில் நியாபடுத்துறேன்னா என் பேச்சு நியாயத்திருப்பில் நான் நரகத்துக்கு போகணுமா அல்லது திருப்பில் தப்பிச்சு பரலோகத்துக்கு போகணுமான்னு முடிவெடுக்கிற அதிகாரத்தை என் நாக்குக்கு கொடுத்திருக்கிறார் உங்க நாக்குக்கு கொடுத்துருக்கிறார் நாம இஷ்டப்படி பேசிட்டு செஞ்சிட்டு நம்முடைய முடிவின்படி எனக்கு தெரியாதா எனக்கு செய்ய தெரியாதா நானும் அப்படியா என் தலையில வந்து விழுந்துச்சு இப்படி அப்படி என்று கடவுளை குற்றப்படுத்த வேண்டாம் கவனிங்க முப்பத்தி ஏழாவது வசனத்தை கவனிப்போம் ஏனெனில் உன் வார்த்தைகளினாலே என்று தீர்க்கப்படுவாய் அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் பைபிளுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம் நம் மீது எதையும் அதை திணிக்கவில்லை ஏற்றுக்கொள்ளணுமா வேணாமான்னு முடிவெடுக்கிறது நம்ம கையில இருக்கிறதுனாலே நம்முடைய பேச்சு ஞானம் உள்ளதா இருக்க வேண்டும் பரலோகத்திலிருந்து வருகிற ஞானமாய் இருக்கிறதா உலகத்துக்கு அடுத்த பேய்த்தனமான ஞானமாக இருக்கிறதா எந்த ஞானம் நம்மை நடத்துகிறதோ அது நம்முடைய பேச்சிலே வரும் ஒன்று நம்மை நீதிமானாக நியாயந்தீர்க்க கொண்டு போய் நிறுத்தும் அல்லது குற்றவாளி என்று நியாய தீர்ப்பில நம்மை கொண்டு போய் நிறுத்தும் அதற்கு நம்முடைய பேச்சு நம்முடைய வார்த்தை நம்முடைய சொல் மிகவும் முக்கிய பங்கு வகிக்க போகிறது நன்றாக ஒரு விஷயத்தை கவனிக்கல நம்ம பேச்ச பத்தி ரொம்ப கவனமா இருக்கணும் பெற்றாற்ற பேசுறோம் நண்பர்கிட்ட பேசுறோம் கணவன்கிட்ட பேசுறோம் மனைவிட்ட கிட்ட பேசுறோம் நம்முடைய முதலாளிகிட்ட பேசுறோம் வேலைக்காரங்கள்ட்ட பேசுறோம் நிறைய பேசுறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் பேசாட்டி பிரச்சனை பேசினா பெரிய பிரச்சனை இல்ல நினைச்சாவே ஆச்சரியமா இருக்கு சரி இப்ப விட முக்கியமான பிரச்சனை என்னன்னு கவனிங்க தேவன் எல்லாத்தையும் ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு இருக்காராம் ஐயோ இது ரொம்ப பயப்பட வேண்டிய விஷயமா இருக்கு பாருங்க அப்ப நம்ம வாய திறந்து வெளியில வர்ற ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு சொல்லும் இட்ஸ் ரெக்கார்ட் பதிவு பண்ணப்படுகிறது கழுத்துப்பிடி கொடுத்தாலும் கொடுக்கலாம் எழுத்துப்பிடி கொடுக்காதுன்னு வாங்க நம்ம தமிழ்ல ஒரு பழமொழி புரியுதா உங்களுக்கு அப்ப நம்ம பேசுற பேச்சு என்ன செய்யப்படுகிறது தேவனாலே ரெக்கார்டு பண்ணப்படுகிறது பைபிள தானே சொல்லுது நியாயத்திருப்பதனால புத்தகங்கள் திறக்கப்பட்டது ஜீவ புத்தகமும் வேறொரு புத்தகமும் திறக்கப்பட்டது அதுல அவரவர்கள் செய்த எல்லா செயல்களும் எழுதி வைக்கப்பட்டது அதன்படி அவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டார்கள் ரொம்ப பயப்படணுங்க ரொம்ப கவனமாக இருக்கணுங்க பரலோகத்து ஞானம் நம்மை வழி நடத்தணுமா உலகத்து ஞானம் வழி நடத்தணுமான்னு ஏன் முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலையில வந்து நாம் இருக்கிறோமே என்றால் நம்முடைய பேச்சு நம்முடைய சொற்கள் நம்முடைய நடத்தைகள் ரெண்டாவது முதல்ல இங்கே என்ன பார்க்குறோம் நம்முடைய பேச்சு நம்முடைய வார்த்தை நம்முடைய சொற்கள் பதிவு செய்யப்படுகிறது ஏனென்றால் நியாய தீர்ப்பிலே அது நம்மை நீதிமானோ அல்லது குற்றவாளியோ என்று தீர்க்க அது உதவி செய்ய போகிறது ஒரு ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றிகளுடைய புஸ்தகத்தில் நூற்றி ஐம்பது இடத்துல நாக்கு அப்படின்ற வார்த்தை வருகிறதான் அப்ப பத்தி ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதிகாரம் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும் அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் நரகத்துக்கு போகணுமா என்னுடைய சாய்ஸ் பரலோகத்துக்கு போகணுமா என்னுடைய தேர்வு நம் மீது திணிக்கப்படவில்லை நீதிமணிகள் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் தன் வாயை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் கவனிச்சிங்களே ரொம்ப எளிமையா சொல்லிட்டாரு பாருங்க வாய் வாய் கவனம் சில நேரம் கேலி பண்ணுவாங்க பெரிய வாயின் அது என்னங்கன்னா வாய் இங்க இருந்து காது வரைக்கும் இருக்கணும் அது எப்படின்னு எனக்கும் தெரியல அது ஏதோ ஒரு காரணத்துக்காக சொல்றாங்க அதனால வாயை பத்திய கவனம் வேணும் நாக்க பத்திய கவனம் வேணும்னு சொல்றாரு தன் உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான் ரொம்ப கவனமா பேசணும் சில பேர் பேசுவாங்க பேசுவாங்க தாம் ஒரு இடத்துல இருக்கோன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக பேசுவாங்க நம்ம எல்லா இடத்துலையும் இருக்கோம் நம்மளை காட்டிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் நேரம் கிடச்சா நியாயாதிபதிகள் பன்னெண்டாம் அதிகாரத்தை படிச்சு பாருங்க பொறுமையா அதில் ஒரு சின்ன நிகழ்ச்சியை உங்களுக்கு நினைவுபடுத்துறேன் சிபோலயத் அப்படின்ற வார்த்தையை சொல்ல சொல்லி சொல்கிறார் அங்கே சில பேருக்கு அது ஒழுங்காக உச்சரிக்க வரல அப்ப இவங்க உண்மையிலேயே இஸ்ரவேலரா இல்லையா இல்லை இவங்க வேறு பாஷக்காரங்களான்றத எப்ராஹிமில் அந்த வார்த்தையை ஒழுங்காக பேசாதவங்களை சொல்ல சொல்லி கண்டுபிடிச்சு நாற்பதாயிரம் பேருக்கு மேலே தண்டனை பெற்றார்கள்னு சொல்லப்படுது அப்போ வார்த்தைக்கு எவ்வளவு பவர் இருக்குதுன்னு பாருங்கள் ஆம் நம்முடைய பேச்சு தெய்வீக பேச்சாக கருணை நிறைந்த கற்றுடைய வார்த்தை கலந்தவைகளாக இருக்க வேண்டுமா அல்லது உலகமும் உலகம் சார்ந்ததை போல இருக்க வேண்டுமா அப்படின்னா நம்ம இருதயமாகிய அந்த பானைக்குள்ளே அந்த இருதயமாகிய டப்பாக்குள்ளே இந்த பைபிள் வார்த்தைகளை போட்டு வைக்கணுமா உலகத்தின் ஞானத்தை போட்டு வைக்கணுமானு முடிவெடுக்க வேண்டியது நம் கையிலே இருக்கிறது தகவல் அறிந்து அந்த தகவலைப் பற்றி அறிந்த தகவலில் இருந்து பேச வேண்டும் சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப் செய்தி அது எனக்கு வந்து சேர்ந்துச்சு வெள்ளூர் சிஎம்சியிலேருந்து அதை அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் போட்டிருந்தாங்க நான் என்ன செய்தேன் உடனே வெள்ளூர் ஆஸ்பத்திரி இதை ஓப்பன் பண்ணி அந்த கால் சென்டர் மாதிரி இருக்கிற இடத்துல இந்த செய்தி நீங்கள் தான் அனுப்புனீங்களா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அனுப்பியிருந்தேன் என்னமோ எனக்கு அது ஒரு தருணம் கிடைத்தது செய்தேன் உடனே அங்கேருந்து அனுப்பிட்டாங்க இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படி ஏன் இதை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்துகிறேன்னா எல்லார் கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்குது ஒரு பரிதாபகரமான நிகழ்ச்சி என்ன தெரியுமா ஒரு இடத்துல ஒரு சின்ன படம் பார்த்தேன் ஒரு நாலு ரூம் இருக்குது ஒரு ரூமில் இருக்க குப்பையெல்லாம் தூக்கி அடுத்த ரூமில் போடுறாங்க அவங்க அந்த குப்பையை தூக்கி அடுத்த ரூமில் போடுறாங்க அவங்க அந்த குப்பையை தூக்கி இன்னொரு ரூமில் போடுறாங்க பழையபடி எந்த இருந்து அந்த குப்பை வெளியே போச்சோ பழையபடி அங்கேயே வந்து சேர்ந்துருச்சு அந்த மாதிரி வாட்ஸ்அப்பை பார்த்தா சரி அல்லது ஃபேஸ்புக்கை பார்த்தா சரி எதை பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் ஒரு செய்தி அனுப்பிட்டாரோ உடனே ஃபார்வேர்ட் பண்ணிட வேண்டியது அது உண்மையா இல்லையா சரியா தப்பா எதுவுமே கவனிக்கிறது இல்லை கிராச் செக் பண்ணுறதில்ல அதில் சொல்லப்பட்டது எல்லாமே உண்மை நம்பாதீங்க அதுக்காக அதில் சொல்கிறப்படுற எல்லாமே போயின பண்ணாதீங்க கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் தகவலை சரியாக கவனித்து அதை உறுதி செய்து கொண்டு பேச வேண்டியவர்களாக இருக்கணும் இல்லாட்டி அப்படின்னு நான் நினச்சேன் அப்படிதான் சொல்லுவாங்கன்னு இருக்கும் அப்படிதான் பேசிக்கிட்டாங்க யாருங்க யாரோ பேசினாங்க தேவனுடைய மனுஷனே மனுஷியே கடவுளுடைய பிள்ளையே நியாய தீர்ப்புக்காக எல்லாவற்றையும் தேவன் ரெக்கார்டு பண்ணுறாரு எல்லா மொபைல் ஃபோனையும் தேவன் ரெக்கார்டு பண்ணுவார்னு நான் விசுவாசிக்கிறேன் அவ்வளோ மொபைல் ஃபோனும் ரெக்கார்ட் ஆகுது திருப்ப நாளில் சிக்க போகிறோம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நாம் சொல்லுவதை நம்முடைய கடவுள் கேட்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோட ஒருவர் பேசிக்கொள்வார்கள் கர்த்தரதை கவனித்து கேட்பாருன்னு வசனம் சொல்லுது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நம்முடைய பேச்சு நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா கர்த்தர் வழிகாட்டுகிறதுனாலே அதை பற்றி பேசுகிறோமா அதை போல பேசுகிறோமா என்ற ஞான நிறைந்த பேச்சு அவசியமானதாக இருக்கிறது நம்முடைய ஆலோசனை வழங்கும் போதும் சரி ஆலோசனை பெறும்போதும் சரி நம்முடைய ஞானம் அங்கே பேசுகிறது அதனால் இதையோ நான் சொல்லிட்டேன் படபடன்னு நான் சொல்லிட்டேன் திடீர்னு எனக்கு பட்டுச்சு சொல்லிவிட்டேன் சில பேர் இப்படி ஒன்று பேசுவாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க அவங்க எதையுமே மனசில் வச்சுக்க மாட்டாங்க எதையுமே மூடி மறைக்க மாட்டாங்க அவ்வளோத்தையும் சொல்லிடுவாங்க எந்த குடும்பம் நாசமாக போய் நடுத்தருவில் வந்தானே உங்களுக்கு என்ன நான் எனக்கு மனசில் பட்டதெல்லாம் சொல்லிட்டேனா அது உண்மையை சொன்னேன்னா சரியா சொன்னேன்னா அதுக்கு ஆதாரம் இருக்கான்னு யோசிக்கிறதெல்லாம் இல்லை கவனம் உள்ளவர்களாக இருக்கும் சில பேருக்கு இப்படி ஒரு காது இருக்குது அது சொறி பிடித்த காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஒருவேளை தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கேன் என்னன்னா தன்னை பற்றி அடுத்தவங்கள்ட்ட பேசுறப்ப ரொம்ப கவனமாக பேசுவாங்க அடுத்தவங்கள பற்றி யாரெல்லாம் பொறணி சொல்கிறாங்களோ குறை சொல்கிறாங்களோ அதெல்லாம் நல்லா கேட்டு அதை வேகமாக சொல்லுவாங்க இதை நான் சொல்லலை அவங்க சொன்னாங்க அப்படி பிரியமானவர்களே கவனமாக இருக்க வேண்டும் நம்முடைய வார்த்தைகளை குறித்த பேச்சுக்களை குறித்த கவனமாக இருக்க வேண்டும் நல்லதை பேசுவோம் பயனுள்ளதை பேசுவோம் இல்லாட்டி பேசாதிருக்கிற மூடனும் ஞானவான் என்று என்னப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அமைதி காக்க நாம் முயற்சி செய்வோம் இன்னொன்று கடவுளுடைய ஞானம் நிறைந்த அந்த இதயத்திலிருந்து பேசுவோமே என்றால் மற்ற இதயங்களும் மற்ற மனதும் தொடப்படும் நம்மூலமாக மூலமாக பிறருக்கு கடவுள் பேச நாம் அனுமதிக்கலாம் ஏன்னா கடவுளுடைய வார்த்தையை நமக்குள்ள வச்சுருக்கோங்க அதை நாம் அடுத்தவங்களுக்கு எடுத்து சொல்லும் பொழுது கடவுள் அவர்களிடத்தில் பேசுகிறார் நம்மை பயன்படுத்துகிறார் என்றால் எவ்வளோ ஒரு அழகான காரியம் தீர்க்கதரிசினா என்ன அர்த்தம் தெரியுமா கடவுளுடைய வாயின்னு அர்த்தம் தீர்க்க தரிசனம்னா என்ன அர்த்தம் தெரியுமா கடவுளுடைய வார்த்தைன்னு அர்த்தம் அப்ப நாம கடவுளுடைய வார்த்தையை இதயத்தில் வாங்கி வச்சு கடவுளுடைய வார்த்தையை பிறருக்கு சொல்வோமே என்றால் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருப்போம் மறந்து போய்விட வேண்டாம் எப்போ பேச வேணும் என்ன பேச வேண்டும் இது ரெண்டுலேயும் கவனம் செலுத்துகிற நாம எப்பெல்லாம் மூடி அமைதியாக இருக்கணுன்றதையும் நான் கற்றுக்கொள்வோம் அவர் பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமல் அவர் அடிக்கும் பொழுது அவர் கேட்ட கேள்விக்கு உடனே உடனே பதில் சொல்லி தன்னை நல்லவனை நிரூபிக்க அவர் முயற்சி எடுக்கலை அவர் அமைதி காத்தார் முடிந்த அளவு நம்முடைய வாழ்க்கையில ஐம்பது பெர்சன்ட் அமைதியாக இருப்பது சாலச்சிறந்ததாக இருக்கும் அதை மீறி நாம் பேசுகிறோன்னா நீதியும் சாந்தமும் சமாதானமும் அமைதியும் தருகிற காரியங்களை நாம் பேச வேண்டியவர்களாக இருக்கிறோம் விவேகம் ஞானம் என்பது கற்றுக்கொள்ள ஆர்வம் காட்டும் கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள விவேகம் ஞானம் வளரும் பைபிளிலிருந்து கற்றுக்கொள்வது எவ்வளவு பரிசுத்த ஞானம் உள்ளவர்களாய் நம்ம இருக்க வைக்கும் என்பதை யோசித்து பார்ப்போம் நீதிமொழிகளை நம்ம கவனித்து பார்த்தா ஒரு நாலு பிரிவாக பிரிக்கலாம் என்ன அப்படின்னா சொற்களின் தன்மையை குறிக்கிறது ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா ஞானம் என்பது அழிவுக்காக பயன்படுத்த முடியும் என்பதை அது சொல்லுகிறது பேச்ச வார்த்தைகளை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்த முடியும் என்று சொல்லுகிறது நாலாவது குறிப்பா ஒண்ணு சொல்லுது அமைதியாக இருப்பதனாலே அநேக நன்மைகள் பிறக்கும் என்று சொல்லுகிறது ஆனா உள்ளவர்களாக கவனம் இருப்போம் ஞானம் நம்முடைய பேச்சிலே ஞானம் இருக்க வேண்டும் அது உலக ஞானமா பரிசுத்த பர்லோகத்து ஞானமா பைபிளை நம் இதயத்திலே நிரப்பிக்கொள்ள அதன் மூலமாக நம்முடைய பேச்சை உருவாக்கி கொள்ள நம்மை பலப்படுத்துவோம் இவனுக்கு சித்தமானால் எதிர்வருகிற அடுத்த பாடத்திலே இந்த பேச்சும் நீதிமொழிகளில் சொல்லப்பட்ட ஞானத்தை குறித்து இன்னும் சில காரியங்களை கற்றுக்கொள்ள நம்மை ஆயத்தப்படுத்துவோம் ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் தூய பிதாவே இன்றைய நாளிலே அந்த பரலோகத்தின் ஞானத்தை பற்றி உலக ஞானத்தையும் பற்றி நீதிமொழிகளிலே சொல்லப்பட்டவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை கொடுத்தீர் நாங்கள் பேசுறது எல்லாமே பதிவு செய்யப்படும் நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் பேசின பேச்சுக்கு சொன்ன சொற்களுக்கு எங்கள் வார்த்தைகளுக்கு நாங்கள் கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற கிறிஸ்துவினாலே நாங்கள் எச்சரிக்கை பெற்றிருக்கிறோம் நாங்கள் நீதிமானா துன்மார்க்கனா என்பதை எங்களுக்குள்ளே பரிசு தாவியானவர் இருக்கிறாரா இல்லையா என்பதை நாங்கள் மீட்கப்பட்டவர்களா இல்லையா என்பதை எங்கள் வார்த்தை இந்த உலகத்திற்கு அடையாளம் காட்டும் எங்கள் எங்கள் தன்மை எங்களுடைய குணம் என்னன்றத காட்டும் எங்கள் பேச்சு அழிவுகரமானதா அல்லது நல்லதா என்பதை காட்டும் எங்கள் பேச்சு விருத்தியாக்கக்கூடியதா இல்லையா என்பதை காட்டும் நாங்கள் இருக்க வேண்டுமா இல்லையா என்பதை எங்கள் பேச்சு காட்டும் ஆனப்படினாலே எங்கள் பேச்சை குறித்த கவனத்தில் நாங்கள் கவனம் செலுத்தவும் நியாய தீர்ப்பிலே நாங்கள் நீதிமான்களாக தப்பித்து கொள்ள வசனத்தினுடைய வா வாழ எங்களுக்கு உதவி செய்து இன்றைய நாளில் நினைவுபடுத்துனதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் தொடர்ந்து பலப்படுத்தும் எங்கள் நாவை கட்டுப்படுத்துகிற ஞானத்தை எங்களுக்கு தொடர்ந்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரிய மாடல் நீங்கள் கேட்ட சீரிந்து உங்களுக்கான கிளியதுதான் நீதிமொழி புத்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஓரம் அவசர திரும்படி மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்தில் இருக்கிறது கேள்வி வடிவாக சொல்கிறேன் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் நீதிமொழி பதினெட்டு இருபத்தி ஒன்றின்படி மரணமும் ஜீவனும் எதன் அதிகாரத்தில் இருக்கிறது இக்கேள்விக்கான பதில தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ அல்லது எஸ்எம்எஸ் மூலமாகவோ தெரியப்படுத்துங்கள் தேவன் தாமே நம்முடைய பேச்சு ஞானம் இருக்க எல்லாவித ஞானத்தையும் விலத்தையும் நமக்கு தந்து வராங்க பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்று பெறும் ஆசிர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று இயங்குவோர்க்கு ஓர் அறிய வாய்ப்பு நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம் சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாகப் பெற கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு மேலும் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று நீங்கள் ரட்சிக்கப்பட என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும் சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும் இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும் கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார் அன்பு நேர்களே நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானார் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம் எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை ஒன்பது முப்பது மணிக்கும் மாலை ஆறு முப்பது மணிக்கும் மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை ஆறு முப்பது மணிக்கும் நடைபெறுகிறது நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால் நாற்பத்தி ஐந்து சி பார் ஒன் காரணேஷன் தெரு அரசரடி மதுரை பதினாறு சபையில் கலந்து கொண்டு இரையாசி பெற்றுக் கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம் தொடர்புக்கு ஒன்பது இரண்டு நான்கு நான்கு இரண்டு ஒன்று நான்கு நான்கு இரண்டு ஒன்று மற்றும் ஒன்பது இரண்டு நான்கு நான்கு மூன்று ஒன்று நான்கு நான்கு மூன்று ஒன்று வார்த்தை தபால் பெட்டி எண் பதினைந்து அரசரடி மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று ஆறு